வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தில் NPHH அட்டைக்கு வெளியான இரண்டு மிக முக்கியமான அறிவிப்புகள். கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க, அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடும்ப தலைவிகளுக்கான 1000 ரூபாய் அளிக்கும் திட்டம் குறித்து உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு ஆர் சக்கரபாணி அவர்கள் பேட்டி அளித்தார். நடந்து முடிந்த தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளில் கவனம் ஈர்த்த ஒன்று குடும்ப தலைவிகளுக்கான 1000 ரூபாய் அளிக்கும் திட்டம். இந்த நிலையில் திமுக வெற்றி பெற்று இப்போது ஆட்சியில் இருக்கும் நிலையில் அவர்களின் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 1000 ரூபாய் அளிப்பதற்கான அறிவிப்பு எப்போது வரும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த புதிய திட்ட அறிவிப்பால் புதிதாக ரேஷன் கார்டுகள் விண்ணப்பிக்கும் எண்ணிக்கையும் அதிகமாகி உள்ளது என்பது முக்கியமானது. ஏற்கனவே ஒன்றாக இருந்த கார்டுகளையும் பிரித்து தனித்தனி கார்டுகளாக பிரிக்கும் விண்ணப்பங்கள் அதிகமாகி உள்ளதாம். அதோடு ரேஷன் அட்டைகளை மனைவி பேருக்கு மாற்றும் விண்ணப்பங்கள் அதிகரித்துள்ளதாம். இந்த நிலையில் இது குறித்து உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு ஆர் சக்கரமணி அவர்கள் பின்வருமாறு பேட்டி அளித்தார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் பற்றி அறிவிப்பை முதலமைச்சர் விரைவில் வெளியிடுவார். இந்த திட்டத்திற்கு ரேஷன் அட்டைகளை மனைவியின் பெயரை மாற்றம் செய்ய பலர் முற்படுவதாகவும் அதற்கு இசேவை மையங்களில் காத்திருக்கவாகவும் தகவல் வெளியாகின்றன. யாரும் பீதியடைய வேண்டாம், உரிய நேரத்தில் இத்திட்டம் குறித்து முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிடுவார். அவ்வாறு அனைவரும் காத்திருக்கவும் அதுவரைக்கு அனைவரும் காத்திருக்கவும் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்தார். இது வந்து அமைச்சர் வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பு. இப்போ NPHH ரேஷன் அட்டைக்கு வெளியான இரண்டு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது அது ஒரு தகவல் தான், அறிவிப்பு கிடையாது. NPHH ரேஷன் அட்டை அப்படின்னா ரேஷன் கடைகளில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் வாங்கக்கூடிய ஒரு ரேஷன் அட்டை, ஆனால் முன்னுரிமை இல்லாத ரேஷன் அட்டை அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் அதற்கு வந்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. இந்த நிலையில் இந்த NPHH ரேஷன் அட்டையில் பெரும்பாலான ரேஷன் அட்டைகளில் குடும்ப தலைவர்களுடைய ஃபோட்டோ தான் இருக்கும், அதாவது குடும்ப தலைவர்களுடைய ஃபோட்டோ தான் இருக்கும். ஸோ NPHH ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் தான் நிறைய விண்ணப்பங்களை வந்து, அதாவது குடும்ப தலைவி ஃபோட்டோவாக மாற்றுறதற்கு நிறைய விண்ணப்பங்களை பொது சேவை மையங்கள் மற்றும் வட்டமளங்கள் அலுவலகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் PHH மற்றும் PHHAAY இந்த ரேஷன் அட்டை வந்து முன்னுரிமை பெற்ற ரேஷன் அட்டை, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் அட்டை. இதில் குடும்ப தலைவிகளினுடைய ஃபோட்டோ 100% அவுட் ஆஃப் 95% வந்து குடும்ப தலைவிகளினுடைய ஃபோட்டோவில் தான் அது அதில் அந்த ரேஷன் அட்டையில் இருக்கும். இப்போ இந்த NPHH ரேஷன் அட்டையில் என்ன முக்கியமான அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா, NPHH ரேஷன் அட்டை எந்த ஒரு மாற்றமுமே நீங்கள் செய்ய வேண்டாம். அரசாங்கத்திடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானாலும் NPHH ரேஷன் அட்டைக்கு கட்டாயமாக இந்த ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகிருக்கு. அதற்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த NPHH ரேஷன் அட்டையில் குடும்ப தலைவரினுடைய ஃபோட்டோவிற்கு பதிலாக குடும்ப தலைவியினுடைய ஃபோட்டோவை நீங்கள் மாற்றுறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்றதையும் ஒரு அதிகாரி தகவல் சொல்லியிருக்கிறாரு. அதாவது இப்போ வந்து நம்ம ஒன்றுமே கிடையாது, இப்போ NPHH ரேஷன் அட்டை அப்படின்னா நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்லி நமக்கு ரேஷன் அட்டையை கொடுத்துருவாங்க. இந்த ரேஷன் அட்டையை வைத்துட்டு நீங்கள் குடும்ப தலைவி ஃபோட்டோ வச்சுருந்தீங்க அப்படின்னா, குடும்ப தலைவர் இப்போ வந்து ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு இருப்பிடச் சான்றதலோ ஒரு வருமான சான்றதலோ வாங்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம NPHH நம்ம ரேஷன் கார்டை கொண்டு சொல்லுவாங்க. NPHHன்னு போட்டு குடும்ப தலைவிகள் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த குடும்ப தலைவியினுடைய பேரில் தான் உங்களுடைய வருமானம், அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ரேஷன் கார்டில் குடும்ப தலைவியோட ஃபோட்டோ மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களோட இருப்பிடச் சான்றதும் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ NPHH ரேஷன் அட்டை வச்சிருக்கிறவங்க வந்து குடும்ப தலைவர் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை மாற்ற வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அரசாங்கத்திடமிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு, நீங்கள் NPHH ரேஷன் அட்டையிலையும் குடும்ப தலைவியோட ஃபோட்டோ இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தாலே வந்தால் மட்டும் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரி வந்து வாய் வழியான தகவல்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்படி மாற்றுனீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் வழங்கிய 2000 ரூபாய் கொரோனா நிவாரண நிதி இரண்டு தவணைகளும் NPHH ரேஷன் அட்டை கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து 13 வகையான மளிகை பொருட்களும் இந்த NPHH ரேஷன் அட்டை கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரேஷன் அட்டை ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய இலவச, அதாவது விலை இல்லாத அரிசி, பருப்பு, ஃபார்ம் ஆயில், சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து வகையான சலுகைகளுமே பெற முடியும்.
மன்னனை முதற்கொண்டு எல்லாமே வாங்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த ரேஷன் அட்டைக்கு எதை எதுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாச்சு. பட் வந்து இப்போ இந்த ரேஷன் அட்டைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மாற்றமுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறாங்க, அமைச்சருமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ NPHS ரேஷன் அட்டை வைத்திருக்கிறவர்கள் எந்த ஒரு மாற்றமுமே செய்ய வேண்டாம். இன்னொரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரே ரேஷன் அட்டையில் ஒரு குடும்பத்தில் வந்து 10 பேர் இருக்காங்க, மூணு கூட்டு குடும்பத்தில் வந்து 10 பேர் இருக்காங்க, ஒரே ரேஷன் அட்டையில் பேர் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து புதிதாக விண்ணப்பிக்கும் போது எனக்கு PHHS கார்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்காங்க. ஆனால் அவங்களுடைய முந்தைய ரேஷன் அட்டை வந்து NPHHS ரேஷன் அட்டையாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் PHHS விண்ணப்பித்தாலும் உங்களுக்கு NPHHS தான் வரும். ஸோ உங்களுடைய முந்தைய ரேஷன் அட்டையில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு புதிதாக நீங்கள் ரேஷன் அட்டை விண்ணப்பிங்க. அப்படி புதிதாக ரேஷன் அட்டை விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு PHHS தான் வேணும் அப்படின்னா, நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி காமிச்சு விண்ணப்பிங்க. உங்களுக்கு வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கோம் நாங்கள், ஆனால் எங்கள் அப்பா வந்து சொந்த வீட்டில் இருக்காங்க, நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கேன், நான் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதை எப்படி விண்ணப்பிக்கணும் எல்லா டீட்டெயிலுமே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். A to Z நீங்கள் என்ன பண்ணணும் ரேஷன் அட்டை விண்ணப்பிக்கும் போது, அதாவது NPHHS ரேஷன் அட்டையிலேருந்து வெளியே வந்து புதிதாக ஒரு ரேஷன் அட்டை விண்ணப்பிக்கிறவங்க, PHHS மற்றும் PHHS AAY-லாம் லேஸில் கிடைக்காது, PHHS கார்டு கிடைக்கும். PHHS AAY ரேஷன் அட்டை வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்றதே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது விதவைகள், ஆதரவற்ற முதியோர்கள், அதுக்கப்புறம் வந்து கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஊனமுற்றோர், வீடு இல்லாத ஏழை குடும்பங்கள், கூலி தொழிலாளிகள், இவர்களுக்கு மட்டும்தான் PHHS AAY ரேஷன் அட்டை கிடைக்கும். இதை வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இந்த ரேஷன் அட்டை கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது, அவங்களுடைய வறுமையை கணக்கிட்டு தான் இந்த ரேஷன் அட்டை கொடுக்குறாங்க, சரிங்களா? அதாவது அவங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய கல்வி தகுதி, அவங்களுடைய வருமானம், அவங்க வேலை, இதெல்லாம் கணக்கு பண்ணி ஊராட்சி மன்றத்தில் நம்மளுடைய டீட்டெயில் ஃபுல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஒருத்தங்க டீட்டெயில் வந்து அவங்க எடுத்து வச்சு அதன் மூலமாக தான் ஊராட்சி இல்லைன்னா நகராட்சி இந்த மூலமாக தான் உங்களுக்கு வந்து ரேஷன் அட்டை வந்து இவங்களுக்கு என்ன பிரிவு கொடுக்கணும் அப்படின்றத அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் NPHHS ரேஷன் அட்டையில் ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா அதிலேருந்து நீங்கள் PHHS மாற்ற வேண்டும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் வறுமை கோட்டிற்கு கீழே உங்கள் பேரை சேர்த்துக்கோங்க, நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி காமிங்க, கூலி தொழிலாளி அப்படிங்கிற மாதிரி காமிங்க. அதற்கப்புறம் என்னுடைய முந்தைய ரேஷன் கார்டு வந்து NPHHS தான், பட் வந்து அது என்னுடைய தகப்பனாருடையது, என்னுடைய தகப்பனார் வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல பொசிஷனில் இருக்காங்க, எனக்கு வந்து தனி குடும்பம் வந்துருச்சு, எனக்கு வந்து வீடு இல்லை, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் இருக்காங்க, நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பட்டியலை அப்ளை பண்ணிக்கோங்க. அதற்கு அப்புறம் அதை அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வட்ட வழங்கல் அலுவலகத்தில் நீங்கள் டைரெக்டாகவே PHHS அப்ளை பண்ணலாம். இதை நீங்கள் பண்ணாமல் NPHHS கார்டில் இருந்து பிரிஞ்சு டைரெக்டாக PHHS கார்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் NPHHS கார்டு தான் வரும். ஸோ NPHHS கார்டு வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, அதற்கும் அரசாங்கத்தினுடைய அனைத்து சலுகைகளுமே கிடைக்கும். இப்போ நான் வந்து எனக்கு வந்து NPHHS கார்டு தான், எல்லா சலுகைகளுமே நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் மாற்ற வேண்டும், அதாவது தனியாக ரேஷன் கார்டு வாங்குறவங்க மாற்ற வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.